ஒரு பெரிய காட்டுல மரம் செடி கொடிகளுக்கு நடுவுல ஒரு வித்தியாசமான மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மரத்துல எந்த பறவைகளும் குருவிகளும் வந்து கூடு கட்டவோ தங்கவோ இல்லை. ஆனா அந்த மரத்தை சுத்தி இருக்கிற மற்ற மரங்க எல்லாத்துலயும் பறவைகளும் குருவிகளும் வாழ்ந்துச்சு. அந்த மரம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் அதுக்கு விருப்பம் இல்லாத பறவைகள் வந்து மந்திர மரத்தோட கிளைகளில் உட்கார்ந்தா அந்த மந்திர மரம் அனல் காற்றையும் வீசி எந்த பறவையும் அமர முடியாமல் பண்ணிடுமா. அந்த மரத்தில் எந்த பறவையும் உட்காராமல் இருந்தோன்னே பழங்களும் காய்களும் மரம் நிறையா இருந்துச்சு. இதை பார்த்த மற்ற பறவைகளுக்கும் குருவிகளும், கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ பழங்கள் இருந்தும் எதையும் சாப்பிட முடியலை அப்படின்னு கவலைப்பட்டுச்சான் பறவைகளும் குருவிகளும். கொஞ்ச நாள் கழிச்சு சின்னமாக ஒரு காக்கா குஞ்சு பறக்க முடியாமல் பறந்து வந்து அந்த மந்திர மரத்தோட கிளை மேலே விழுந்துருச்சான். இதை பார்த்த மற்ற பறவைகளும் குருவிகளும், அச்சோ பாவம், அந்த காக்கா குஞ்சு தெரியாம போய் தவறி அந்த மரத்துக்கு கிட்ட விழுந்துருச்சு. அந்த மரத்துல இருந்து வர்ற அனல் காற்றை தாங்க முடியாம அந்த காக்கா குஞ்சு இறக்க போகுது அப்படின்னு சொல்லி மற்ற பறவைகளும் குருவிகளும் வருத்தப்பட்டுச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த காக்கா குஞ்சு கா கான்னு கத்துற சத்தம் கேட்டு மற்ற பறவைகள் எல்லாம், அப்பா அந்த காக்கா குஞ்சு உசுரோட தான் இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுச்சான். அந்த மந்திர மரம் விழுந்த காக்கா குஞ்ச பத்திரமா தன்னோட கிளைகளால தாங்கி பிடிச்சு பத்திரமா அணைச்சுக்கிருச்சான். அந்த அரவணைப்ப காக்கா குஞ்சு தன்னோட அம்மாலாம் தன்னை அரவணைச்சுக்கிட்டாங்கன்னு நினைச்சு அந்த மந்திர மரத்தை தன் அம்மாவா நினைச்சிச்சான். இந்த மந்திர மரமும் அந்த காக்கா குஞ்ச பத்திரமா பாத்துக்கிறது, சாப்பாடு கொடுக்கறது, காக்கா குஞ்சோட விளையாடுறதுமா மந்திர மரமும் காக்கா குஞ்சும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். அப்போதான் மந்திர மரம் கேட்டுச்சான், உன்னோட பேர் என்ன அப்படின்னு காக்கா குஞ்சு கிட்ட கேட்டுச்சான். காக்கா குஞ்சு, எனக்கு யாரும் பேர் வைக்கல, நான் கருப்பா இருக்கேன்னு என்னை எல்லாரும் விரட்டிட்டாங்க. என் அப்பா யாரு, என் அம்மா யாரு இப்படின்னு எனக்கு எதுவும் தெரியாது, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சான். இதை கேட்ட மந்திர மரம் கண் கலங்கி நின்னுச்சான். சரி, உனக்கு நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, நீயும் கருப்பா இருக்க, அந்த காக்கா கூட்டமும் கருப்பா இருக்கு, அப்போ உன்னோட பேரு மீனுக்காகம் அப்படின்னு சொன்னிச்சான் மந்திர மரம். இதை கேட்டு காக்கா குஞ்சு துள்ளி குதிச்சு சந்தோஷப்பட்டுச்சான். மந்திர மரம் காக்கா குஞ்சு துள்ளி குதிக்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சான். இது எல்லாத்தையும் கொஞ்சம் தூரத்துல இருந்த மற்ற பறவைகள் பார்த்து, இந்த மரம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கா, இப்படி குளிர்ச்சியான காத்த வீசுதா, இத்தனை நாள்ல இந்த மரம் இப்படி இருக்கிறத இன்னைக்குதான் பாக்குறோம் அப்படின்னு பேசிக்கிருச்சான் மற்ற பறவைகளும் குருவிகளும். மந்திர மரம் ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துகிட்டே இருந்துச்சான். மீனுக்காகத்துக்கு தான் மந்திர மரம்னு தெரிஞ்சா எங்க அவளோட எண்ணமும் குணமும் மாறிடுமோன்னு நினைச்சு கவலைப்பட்டுச்சான். இது எதுக்கும் மீனுக்காகத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சு வளர்த்துச்சான். மீனுக்காக ஆசைப்பட்டு கேட்கிற எல்லாத்தையும் மந்திர மரம் பண்ணிச்சான். மீனுக்குருவி மந்திர மரத்து மேல அதிக பாசம் வச்சிருச்சான். இப்படி நாட்கள் நகர நகர மீனுக்குருவி வளர்ந்துருச்சு, நல்லா பறக்கவும் கத்துக்கிருச்சு. அம்மா நான் போய் இந்த காட்டை சுத்தி பார்த்துட்டு வர்றேன் இப்படின்னு கேட்க மந்திர மரமும், இல்லை வேணாம், வெளியில போனா உன்னை யாராச்சும் கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு மந்திர மரம் சொல்லிச்சான். இதை கேட்டு அடம்பிடிச்சோன்னே தன்னோட மந்திர மரத்துல அழகான நீர் வீழ்ச்சி, குஞ்சு குடித்த மான்கள், ஆடிக்காடு மொழிகள்னு இப்படி எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்துச்சான் மந்திர மரம். அம்மா எப்படி இதெல்லாம் பண்ணினாங்கன்னு ஆச்சரியமா பார்த்துச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு மந்திர மரத்துக்கிட்ட, இதெல்லாம் நீங்க எப்படி பண்ணீங்க அம்மா அப்படின்னு கேட்டு மந்திர மரம் மீனுக்காகத்துக்கிட்ட, கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. மந்திர மரம் தவிர மற்ற எல்லா மரத்துல உள்ள பறவைகள் எல்லாம் தனக்கு தேவையான உணவை சேமிச்சு வச்சிருந்துச்சான். மழைக்காலம் ஆரம்பிக்க ஆரம்பிக்க மழையின் வேகமும் காற்றோட வேகமும் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சான். மழை அதிகமாக அதிகமாக
காட்டையே சேதப்படுத்திட்டு போயிருச்சான். ஆனா நம்ம மந்திர மரம் மட்டும் கம்பீரமா நின்றுச்சு அந்த காட்டுல. மற்ற பறவைகளும் குருவிகளும் தங்க இடம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லா பறவைகளும் குருவிகளும் மந்திர மரம் கிட்ட உதவி கேட்போம்னு பேசிச்சான். மந்திர மரம் முன்ன மாதிரி இல்ல, காக்கா குஞ்சு வந்தோடனே அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்துச்சான். சரி வாங்க போய் கேட்டு பார்ப்போம்னு எல்லா பறவைகளும் குருவிகளும் மந்திர மரம் முன்னாடி போய் நின்றுச்சான். மந்திர மரமே மந்திர மரமே அப்படின்னு பறவையும் குருவிகளும் கூப்பிட்டுச்சான். என்ன எல்லாரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு மந்திர மரம் கேட்டுச்சான். அதுக்கு பறவைகளும் குருவிகளும் சொன்னிச்சான், மழையிலையும் புயல்லையும் எங்க எல்லாரோட வீடும் அழிஞ்சு போச்சு. உன்னோட கிளையில எங்களுக்கும் மழைக்காலம் முடியிற வரைக்கும் தங்க இடம் தரியான்னு கேட்டுச்சான். மந்திர மரம் யாரை நம்பாதனால முதல்ல யோசிச்சுக்கிட்டே நின்னுச்சான். அப்புறம் இறக்கப்பட்டு சரின்னு சொன்னுச்சு. இங்க மீனுக்காகத்துக்கு நிறைய பறவைகளையும் குருவிகளையும் பார்த்தோன்னே இங்க சந்தோஷம் தாங்கல. தனக்கு விளையாட நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க, தனக்கு நண்பர்களாகவும் நிறைய பேர் கிடைப்பாங்க அப்படின்னு அதுக்கு சந்தோஷம் துள்ளி குதிக்குது. மந்திர மரத்தோட கிளைகள்லயே எல்லா பறவைகளும் குருவிகளும் ஒரே இடத்துல ஒன்னா இருந்துச்சு. மந்திர மரம் எல்லா பறவைகளுக்கும் தேவையான உணவு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சான். பறவைகளும் குருவிகளும் சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது இப்படியே இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல மந்திர மரம் ரொம்ப சோர்ந்து போச்சான். மந்திர மரம் சொன்னிச்சான், மீனுக்காகமே நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னோட அம்மா இல்ல, நான் ஒரு மந்திர மரம், என்னால பேச முடியும் பார்க்க முடியும், என்னோட கிளையில உட்கார்ந்து யாரு என்ன ஆசைப்பட்டாலும் அது என்னால கொடுக்க முடியும். எனக்கு விருப்பம் இல்லாதவங்களா இருந்தா என்னால அனல் காத்த வீசி அங்க இருந்து விரட்ட முடியும் அப்படின்னு சொன்னிச்சான் மந்திர மரம். அதுக்கு மீனுக்காகம் கேட்டுச்சான், அப்போ என்ன மட்டும் ஏன் நீங்க அரவணைச்சீங்க அப்படின்னு மந்திர மரத்துக்கிட்ட கேட்டுச்சான். நீ எந்த விவரமும் அறியாத சின்ன குஞ்சியா பறக்க முடியாம பறந்து வந்து என் மேல விழுந்த, எனக்கும் யாருமே இல்ல, அதான் உன்னை அரவணைச்சு வளர்த்தேன் அப்படின்னு சொன்னிச்சான் மந்திர மரம். இப்போ என்னோட சக்தி எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னிச்சான் மந்திர மரம். இதை கேட்ட மீனுக்காக, அப்படின்னா இவங்க எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு போக சொல்லுவாம்மா, அப்போதான் உங்களுக்கு உங்க சக்தி கொஞ்சமாவது இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சான் மீனுக்காக. இல்லம்மா இல்ல, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அவங்க நம்மளை நம்பி வந்துட்டாங்க, மழைக்காலம் முடிஞ்சோடனே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு மந்திர மரம் சொன்னிச்சான். சரியே மீனுக்காகவும் அமைதியாயிருச்சான். கொஞ்ச நாள்ல மழைக்காலமும் முடிஞ்சு வெயில் காலமும் ஆரம்பிச்சிருச்சு. எந்த பறவைகளும் குருவிகளும் அங்க இருந்து போகல, எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி பழகிடுச்சா, அதனால பறவைகளுக்கு வீட்டுக்கு போக விருப்பமே இல்லை. ஆனா மந்திர மரத்தோட நிலைமையும் மோசமாகிட்டே போகுது. இது எதுவும் அங்க இருக்க எந்த பறவைகளும் குருவிகளும் கண்டுக்கவே இல்லை. மீனுக்காக மட்டும் தன்னோட அம்மா நிலைமையை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சான். நாள் போக போக பழம் காய் இலைகள்னு எல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சான். மந்திர மரத்துல வெறும் குச்சிகளும் வெறும் கம்புகளும் மட்டும்தான் இருந்து தங்கி இருந்த பறவைகளும் குருவிகளும் வெயில்னால இலை உதிருதுன்னு நினைச்சு அதை பெருசா எடுத்துக்காம இருந்துச்சுங்களாம். மந்திர மரத்துல கிளைகளே இல்லாம இருந்தோன்னே வெப்பமான காற்று அதிகமா வீச ஆரம்பிச்சான். இனிமே இங்கே தங்க முடியாது, நம்ம இடத்துக்கே போயிடலாம்னு எல்லா பறவைகளும் குருவிகளும் அங்கே இருந்து போயிடுச்சு. மீனுக்காக மட்டும் தன்னோட அம்மா மரத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. மந்திர மரம், யான் மீனுக்காக அழுகிற அப்படின்னு கேட்டுச்சு. மீனுக்காக, அம்மா உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ஆனா இவங்க எல்லாரும் கொஞ்சமும் பொருட்படுத்தாம அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க யாருக்கும் கொஞ்சம் கூட நன்றி இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சான். அவங்க எல்லாரோட தேவையும் முடிஞ்சிருச்சு, அதான் அவங்க எல்லாரும் திரும்பி அவங்கவுங்க வீட்டுக்கே போயிட்டாங்க அப்படின்னு மந்திர மரம் சொன்னிச்சான். இதுக்கப்புறம் மந்திர மரத்துக்கு என்ன நடந்துச்சு, மந்திர மரம் பழைய மாதிரி மாறிடுச்சா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி